Hi friends, we have chicken, kola, and the same. That's the way we have to do this. We have to cut the chicken, 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 அதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு 10 பல் பூண்டை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு துண்டு சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு தேவையான உப்பு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத வந்து நம்ம நைஸா பொடி பண்ணிக்கணும் நல்ல ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இந்த காணை போட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்ல கொரகொரன்னு இருக்கணும் அந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும் இப்போ இது ஒரு ப்ளேட்ல மாத்திக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் மைதா எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சமா தண்ணியா கலக்கிக்கலாம் கட்டி இல்லாம கலக்கிக்கோங்க பாருங்க இப்போ தான் தண்ணியா கலக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் mix பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் chicken எலும்பு இல்லாம சின்ன சின்னதா வாங்கிட்டு வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் வாயில கடிபடும் போது அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கு அப்புறம் புதினா அதுக்கு அப்புறம் இஞ்சி அதுக்கு அப்புறம் பூண்டு அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் நான் பச்சை மிளகாய் ஒண்ணே ஒண்ணு தான் சேர்த்திருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மிளகு சீரகத் தூள் கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அத சேர்த்திரலாம் அதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு தேவையான உப்பு இது பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்த கூடாது அப்படியே mix பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஆனியன்லயே தண்ணி வரும் அதே மாதிரி சிக்கன்ல லைட்டா நம்மளுக்கு தண்ணி வரும் நான் நல்லா ட்ரையா தான் உங்களுக்கு சிக்கன் தண்ணி இல்லாம எடுத்துர்க்கேன் இருந்தாலும் நம்மளுக்கு கைப்பட படபட நம்மளுக்கு வரும் இங்க பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது கரெக்ட்டா இந்த மாதிரி வரணும் உருண்டை இப்போ வந்து இதுலயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஊத்திட்டு mix பண்ணிக்கோங்க எண்ணெய் எதுக்காக ஊத்துறேனா நமக்கு கட் பண்ணி போட்டுக்கனால பிரிஞ்சி வர மாதிரி இருக்கும் எண்ணெய் போட்டிங்கன்னு வெச்சுக்கோங்க நல்லா ஒண்ணா சேந்துறோம் இது ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்னதா உருண்டை புடிச்சி வெச்சுக்கலாம் நானே சின்ன சின்ன உருண்டையா புடிச்சுக்க போறேன் ஒரு ப்ளேட்ல வெச்சுக்கலாம் நம்ம அரைக்காம சிக்கனை இது போல செய்யும்போது டேஸ்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதுக்கு தான் நான் சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன் பசங்களுக்குலாம் இப்ப லீவ் இல்ல நம்ம இதுமேல் செஞ்சு கொடுக்கும்போது ஆசையா சாப்பிடுவாங்க ஈவினிங்ல
இப்போ வேறு ரெண்டு நாளாக நம்மளுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு சென்னையிலலாம். இதுமாரி சூடாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் மழை டைம்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது ஃபுல்லுத்தையும் இந்தமாரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பால்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதாவை கலக்கி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுடலாம். அதில் போட்டுட்டு லைட்டாக குடிச்ச மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி விட்டுருங்க. பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்மளுக்கு சிக்கன் வந்து நம்ம அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே பிடிச்சிக்கோ. இது வந்து நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கனால நம்மளுக்கு லைட்டாக உதுர்ற மாரி தான் தெரியும். அதுக்காக தான் நம்ம மைதாவில் முக்கிட்டு இந்த கானில் தொட்டுட்டு வைக்கிறோம். எண்ணெயில் போட்டு நம்ம போட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது, ஆனால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். டைம் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பொறிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம மேலே கானு இப்படி தொட்டி வைக்கிறோம்ல, அது வந்து நல்லா பிடிச்சி கொஞ்சம் கூட உதுராமல் உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ நான் எல்லாத்தையும் இதே போல் பண்ணிவிட்டு பொறிக்கும் போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். நம்ம எண்ணெய் ஆல்ரெடி சிம்மில் வச்சுருக்கோம், இப்போ போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு சிம்மில் வச்சுடுங்க. இப்போ கோலா வந்து எல்லாம் போட்டுடலாம். டைம் இருந்தால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போடுங்க, நல்லா சூப்பராக வரும் பிரியாமல். இப்போ ஒரு 2 செகண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சே தான் நீங்கள் பொறிச்சி எடுக்கணும், ஏன்னா நம்ம சிக்கன்லாம் வந்து வேக வைக்காம தான் செஞ்சுருக்கோம். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு நாலா பக்கமும் நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும். அதுக்கு தான் எண்ணெய் சிம்மில் வச்சு நீங்கள் திருப்பி விடுங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு வெளியே மட்டும் கோல்டன் ப்ரௌன் வரும், உள்ளே வந்து சிக்கன் உங்களுக்கு வெந்து வராது. இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கூட பாருங்கள் பிரியவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், ஏன்னா நம்ம கானில் தொட்டுட்டு போட்டிருக்கோம், சூப்பராக இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு நாலா பக்கமும் நல்லா வெந்து வரும், நல்லா கோல்டன் ப்ரௌனும் சூப்பராக கொடுக்கும். பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. எண்ணெய் எல்லாம் அவ்வளோவா இழுக்கலை, நல்லா தான் இருக்குது. தைரியமாக சாப்பிட்லாம் நீங்கள். இப்போ மிச்சம் இருக்கிற சிக்கன் கோலா உருண்டையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டை நல்லா உங்களுக்கு தாராளமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்போ இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.